வெல்கம் டு சேனல் மொபைப் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அதாவது லா யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க 2020 மற்றும் 2021க்கான அகாடமிக் இயருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கரண்டாக 12th முடிச்சிருக்கீங்க இல்லை யூஜி கோர்சஸ் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. நீங்கள் BA LLB படிக்கணும் ஆர் LLB ஆர் LLM படிக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஸோ கம்பல்சரி உங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ அதுக்கான வந்து அட்மிஷன்ஸ் ஃபார்ம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களோட 12th மார்க் இல்லை உங்களோட டிகிரி மார்க் எவ்வளோ இருந்தால் நீங்கள் இந்த கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஃபீஸஸ் எவ்வளோ அப்படின்ற பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் தான் மொபைப் அகாடமி. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லா அட்மிஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்கள், அதோடய லாஸ்ட் டேட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்போ கடைசி டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4th 4/9/2020 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்லேயும் வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் நீங்கள் போயிட்டு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி மறுபடியும் அங்கேயே கொடுத்துட்டு வரணும். ஸோ இந்த வாட்டி கொரோனா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஆன்லைனில் வந்து அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் சஜஷன் என்னென்னா, நீங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணி ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணலாம். இதுதான் ஒரு சேஃபான வேவாக இருக்கும். ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறாங்க, வேணும்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம், பட் அது சேஃபர் சைடாக இருக்காதனால தான் நான் உங்களுக்கு ஆன்லைனில் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணி அண்ட் சப்மிட் பண்ணி ஃபீஸையும் அதிலே கட்டி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கான அப்ளிகேஷன் எங்கே போய் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே எல்லாம் லிங்க் தரேன், அதிலே போய் எடுத்துக்கலாம். இல்லைனா தமிழ்நாடு அதாவது www.tndaelu.ac.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கிடைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணிருக்க லா அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் PDF நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி போட்டிருக்காங்க ஃபார் த அகாடமிக் இயர் 2021. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஜி கோர்சஸ் ரெகுலருக்காக என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த லா யூனிவர்சிட்டியிலே படிக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயமான அட்மிஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட் காலேஜ் அட்மிஷன், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற லா கோர்ஸஸ்க்கான அட்மிஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் காலேஜ் தான் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், அதுவும் யூஜி கோர்ஸ் நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்கன்னா அப்போ யூஜி கோர்ஸ் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் ரெகுலரில் அப்படின்னு சொல்ல போட்டிருக்காங்க. இதுக்கான என்னென்ன கோர்சஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, படித்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், BA LLB ஆனர்ஸ் அண்ட் BBA LLB ஆர் BCOM LLB ஆர் BCA LLBன்னு கொடுத்துருக்காங்க. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருடங்கள், 5 வருஷம் நீங்கள் வந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த BA LLB டியூவல் ஆனர்ஸ் டிகிரி கிடைக்கும். ஸோ இந்த டிகிரியை நீங்கள் படிக்கணும்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 12th முடிச்சிருக்கணும், CBSE ஸ்டூடெண்ட் இல்லை எதனா எந்த ஃபீல்டு ஸ்டேட் போர்டு ஆர் CBSE எதுவாக இருந்தாலும் ஓகே, ஆனால் வந்து நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், 10th + 12th முடிச்சிருக்கணும். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு BCOM டிகிரி ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நீங்கள் வந்து BCOM LLB அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்ஸ் எதாவது ஒன்று எடுத்துருக்கணும். BCA பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துருக்கணும். அண்ட் இதோட எலிஜிபிலிட்டி மார்க் 12th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துதான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து SC ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 60% இருந்தால் போதும். அண்ட் அதர் தன் அவங்கள தவிர மீது எல்லாருக்குமே 70% மார்க் வேணும், அதாவது 70% ஆஃப் மார்க் வேணும். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து LLB மட்டும் எனக்கு போதும் அப்படின்றவங்க, இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி ஆல்ரெடி ஒரு 3 வருஷம் டிகிரி முடிச்சிருப்பீங்க அவங்களுக்கு LLB ஆனர்ஸ். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அண்ட் இது வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் நீங்கள். அண்ட் அதே மாதிரி இதோட மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் SC ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 55% எடுத்திருந்தால் போதும், அண்ட் மற்றவங்க வந்து 60% எடுத்திருந்தால் போதும். ஸோ இதுதாங்க யூஜி, அதாவது யூஜி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும். அடுத்தது PGI பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா LLM டிகிரி, இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 வருஷம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ், அதாவது நிறைய ஸ்பிளிட்டப்ஸ் இருக்குங்க, நிறைய ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் பண்ணலாம், பிஸ்னஸ் லா பண்ணலாம், ஹியூமன் ரைட்ஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ப்ராப்பர்ட்டிக் லா அண்ட் இது மாதிரி என்விரான்மெண்டல் லா, அது மாதிரி ஜஸ்ட் நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்தாலும் தெரியும், கோத்ரூ பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் தரேன். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து BL ஆர் LLB வந்து ஒரு 5 வருஷம் ஒரு 3 வருஷம் டிகிரியை 45% நீங்கள் பாஸ் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன், உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட்டில் தான் அப்படின்னு செலக்ட் பண்ணுவாங்க இந்த கவர்மெண்ட் காலேஜஸில். அண்ட் இதோட ஓப்பனிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 5th 5/8/2020 ஆன்லைனில், அண்ட் ஆஃப்லைனில் எப்போ ஃபார்ம்
அந்த காலேஜில் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/8/2020 அதாவது 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10ஆம் தேதி தராங்க. அண்ட் இது ரெண்டுத்துக்குமே லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4ஆம் தேதிங்க, மறந்துடாதீங்க ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஓகேங்களா. ஸோ இந்த கொரோனா பீரியடில் சேஃபாக இருங்க, ஆன்லைன்லேயே வீட்டிலே இருந்தே பண்ணுறேங்க. அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போடுறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நாங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு வந்துட்ருக்கோம். ஸோ இதோட ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் மற்றவங்களுக்கு. அண்ட் நீங்கள் ஒரு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 500 ரூபாய் தாங்க ஃபீஸு. அண்ட் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்புறீங்கன்னா 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு ஓகேங்களா, இது ஆஃப்லைன் வாங்குறவங்களுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சேர்மன் லா அட்மிஷன் 2020-2021 ஓகேங்களா. இந்த அட்ரஸ்க்கு 10 மணி முதல் 4 மணிக்குள்ளே ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் அனுப்பிச்சுனாக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா. அண்ட் இதோட மோட் ஆஃப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் எடுக்கலாம், டிடியாக எடுக்கலாம், அண்ட் காசாகவும் போய் கட்டலாம் பேங்க்கில். நீங்கள் இல்லை ஆன்லைனில் பே பண்ணுறீங்கன்னா கார்ட்ஸில் ஸ்வைப் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிடி எடுக்கிறீங்கன்னா இந்த அட்ரஸில் கீழே இருக்க அட்ரஸில் எடுக்கணும். ஸோ எதனா இருந்தாலும் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கலாம், என்ன பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் வந்து உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். அந்த ப்ரைவேட் காலேஜஸ்க்கு என்னென்ன கோர்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த காலேஜஸுக்கெலாம் உங்களுக்கு அடுத்தது அஃபினேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ், இது ப்ரைவேட் காலேஜுன்னு சொல்ல முடியாது, கவர்மெண்ட்டில் அஃபிலேட்டடான கவர்மெண்ட் காலேஜஸ் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஏஎல்எல்பி அண்ட் எல்எல்பி 5 வருஷ கோர்ஸ் அண்ட் 3 வருஷ கோர்ஸஸ் இருக்குது. அதேமாதிரி பிஏஎல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் பாஸ் பண்ணிடணும் 40% அண்ட் 45%. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அப்ளிகேஷன் ஃபார்ம் 500 ரூபா தாங்க, ஒன்றுமே இல்லை ஓகேங்களா. நீங்கள் ஒரு எஸ்சிஎஸ்டி கண்டிப்பாக இருந்தீங்கன்னா 250 ரூபீஸ் அவ்வளோதான். அண்ட் இதுக்கும் மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களோட 12th மார்க்கு, அதில் நீங்கள் டிகிரி இருந்தமுடிச்சுன்னா அந்த மார்க் வச்சு எடுப்பாங்க. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மோட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க், அதாவது நம்மளோட ஹைகோர்ட் அப்படி அவசரில் இந்தியன் பேங்க். நீங்கள் எந்த இந்தியன் பேங்க்கில் வேணால் கட்டலாம், உங்கள் ஊரில் எந்த இந்தியன் பேங்க் இருக்கோ அந்த பேங்க்கில் போய்ட்டு ஒரு டிடி எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் இதோட கடைசி டேட் பாருங்கள் ஆன்லைன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க, அண்ட் ஆஃப்லைனுக்கு 10ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே கடைசி டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4ஆம் தேதிங்க. ஸோ மறந்துடாதீங்க. புஷன் எல்எல்பி படிக்கிறவங்களுக்கு டேட் வில் பி அனௌன்ஸ்ட் அக்கார்டிங் டு த கவர்மெண்ட்டோட இன்னொரு ரூல்ஸ் படி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு 5 வருஷத்துக்கான கோர்ஸுக்காக மற்ற தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் கூட அப்படியே ஸ்டேட்யூனாக இருங்க. ஸோ தேங்க்யூ. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாரெல்லாம் லா படிக்கணும் அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரிவ்யூவை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் தான் அகாடமி. தேங்க்யூ.